إغال هكذا وجاهلين بويا بالستين عند بينا ربي رحمة الله شو الله قال إني لا أقدم من علمي جواهره திட்டவட்டமாக நான் என்னுடைய அறிவில் நின்றுமுள்ள அந்த மெயினான கல்கரடுகளை நான் ஒழித்து வைக்கிறேன். அந்த கரடான மணியான விஷயங்களை நான் ஒழித்து வைக்கிறேன். கை எதுக்காக வேண்டி லா யராதாக்கது எரியும்போய் புத்தத்தினா அதை கொண்டு காண முடியாத மக்கள் சித்தமாக போயிடும். அதுக்காக முக்கியமாக எல்மில உள்ள அந்த மெயினான காம்புகளை நான் ஒழித்து வைக்க வேண்டியதாக இருக்குது என்று ரஹமத்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லாங்கள், யா ரப்பு ஜௌஹரு இல்மி லௌ அபூஹு பிஹி லகீல லி அந்த மிம்மன் யஅபுது லுத்னா. யா அல்லாஹ், நாயனே அறிவுடைய மெயின் கல்கரடாகிய கல்கரடு ஆகும் விலகூடிய பொருள் மாணிக்கமாகிய நாயனே, நீ எனக்கு பலியாக்கி தந்த எனக்கு நீ தந்த பூஹி அந்த எல்மிலே உள்ள மெயின் சத்தான அறிவுகளை நீ எனக்கு தந்ததை நான் மக்களுக்கு எடுத்து சொல்வார்களே, ஆனால் மக்கள் என்ன சொல்லி போடுவாங்க. அந்த மிம்மன் ஞாபகம் ஏவோ பாப்பா நீ ஒரு நீ விகராயிருக்காங்களே எந்தவன் வெளி போடுவாங்க. நீ எனக்கு வெளியாக்கித்தான் அந்த எல்முடைய உண்மையான பொருள்களை நான் மக்களுக்கு எடுத்து வந்து போனா மக்கள் என்ன இப்படி சொல்லி போடுவாங்க. அதுதான் நான் பயப்படுகிறது. அதே போல உண்மையான அறிவுகள் எடுத்து சொல்றதுக்கு சொல்ல போனால் அமீனத்தை எதை சொன்னாலும் பாப்பா சொன்னது அந்த இப்போ பேச மேலே பிறங்காட்டும் பேச மாட்டாரு. இவங்க மூணாண்டு மூணு பேரும் பேச மாட்டாரு. தம்பி இப்ப பேச மாட்டார் என்றுள்ள எல்லாம் சாதாரண மக்களுக்கு தாங்க முடியாத ஒரு உதாரணமாக நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்கள், மக்காவிகளை கூட்டம் கூட்டி ஒரு பப்ளிக் மீட்டிங், அப்ப நபி கேட்கிறாங்கள் ஒரு மக்களை எண்ணிக்கொண்டு உங்களுக்குள்ள ஐடியா என்ன அபிப்பிராயம் என்னது, நான் என்னை பார்த்துள்ள அபிப்பிராயம் என்னது. அப்ப ஏகமுகமாக அபூ லஹபு உத்துபத்து ஜெய்பத்து அபூ ஜஹல் போலே உள்ள எல்லாரும் இருக்குது. எல்லாரும் ஏகமுகமாக சொன்னாங்க, மஹமது நீ அல்லாமி அப்துல்லாவுடைய மகன் நாமினா பெற்றதாக இருந்தாலும் எங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை உண்டு, நீ அல்லாமி நம்பிக்கைக்குரியவர், ஏதும் ஆதையும் ஏமாற்ற மாட்டாரு, உன்னுடன் அவள் போய் வர மாட்டாரு, நீ போய் சொல்லவும் மாட்டார் என்று எங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை உண்டு. அதில் எந்த விதமான அற்புத வித்தியாசம் இல்லை. சரி, எப்பாவது நான் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகம் செய்ததாகவோ இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொய் பேசினதாகவோ ஏதாவது அது யாருக்காவது இருந்தால் சொல்லுவோம். அந்த சபா அப்படி கிளம்பிக்கிட்டு வந்ததே நீ போய் சொல்லவும் மாட்டாது, வேற யாராவது நீ போய் சொன்னதென்று சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டாங்க. அப்ப நான் உங்களுடன் சொல்லுவதென்று நீங்க கணக்கில் இருக்கணும். இப்ப நாம வந்து சபா மலைக்கு இப்பாலே மகுவாவுக்கு இடையில நிக்குது. சபா மலை அன்னைக்கு கொஞ்சம் உயர்ந்த மலை. இந்த சபா மலைக்கு அப்பாலே ஒரு பெரும் கூட்டம் மக்காவிகளாய நம்மோடு போரெடுக்க எல்லா யுத்த சாமக்ரிகள் தயாரெடுத்து ஒரு பெரும் கொண்ட ஒரு கூட்டம் பெரும் படைகள் சபா மலைக்கு அப்பாலே வந்து தயாராயிருக்குது என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீர்கள்? திட்டவட்டமாக எங்களுடைய கண்ணு கெட்ட வேணும் என்று இல்லை மம்மதே, நீ அப்படி சொன்னால் அதுக்கு
எதிர்க்க வேண்டிய எல்லா தயாரிப்புகளும் நாங்கள் அதே செகண்டில் அதே நேரத்தில் நீ சொன்ன உடனே நாங்கள் தயாரித்து அவங்களோட எதிர்க்கத்தான் வறுமை அல்லாமல் எங்களுடைய கண்ணு கெட்டே இல்லை காணாத ஒரு பெரும் படை இருக்கின்ற நாங்கள் நம்ப மாட்டார் என்று நாங்கள் சொல்ல மாட்டார். அதில் எங்களுக்கு எந்த விதமான அபிப்பிராய வித்தியாசம் இல்லை. சபாமலுக்கு அப்பாலே இல்லை நம்முடைய முன்னுக்கு இருந்தவங்களை கூட எங்களுக்கு காணே நீ காணுன்னா நாங்கள் நம்புவோம். அவ்வளவுக்கும் உன்னுடைய பேச்சில் எங்களுக்கு அபிப்பிராய வித்தியாசம் இல்லை என்று சொன்ன அந்த மக்காவிகள் அல்லாஹ் ஒருவன் என்றும் ஏகன் என்றும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் இறுதி நபி என்று நீ ஒத்துக்கொள்ள வேணும் என்று சொன்ன உடனே என்ன சொன்னது அப்படியே புரிஞ்சுட்டாங்க. தப்பில்லக்கையா சொந்த பாப்பாவுக்கு கூட பிறந்த வெளியப்பூலாவு மண்ணை அள்ளி போட்டது இருக்காம் அம்மனை நீ எங்களை அழைத்தது நீ நெபி என்றும் எங்களுடைய பல பிம்பங்கள் தெய்வங்கள் எல்லாம் பொய் என்றும் காணாத ஒரு ஆண்டவனை கொண்டு ஒத்துக்கொள்ள வேண்டும். அம்மனை நீ எங்களை அழைத்தது நீ நெபி என்றும் எங்களுடைய பல பிம்பங்கள் தெய்வங்கள் எல்லாம் பொய் என்றும் காணாத ஒரு ஆண்டவனை கொண்டு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களை பொறிக்கவாதி எங்களை அழைத்தது என்று அதில் இருந்தால் அன்னையில் இருந்தால் மக்காவியல் நெபி அவர்களுக்கு பகையாளியாக மாறியது. அதுவரைக்கும் பரிபூர்ணமான நம்பிக்கையோட ரொம்ப அன்பும் பாசத்தோடு நடந்தார்கள் தானே. அதே போல தங்களுடைய அறிவிலே எட்டாத சில விஷயங்களுக்கு ஒரு நேரம் அவைகளுக்கு அபிப்பிராய வித்தியாசங்கள் ஏற்படலாம். இப்ப நாம நேற்று சொல்பமான நேரத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது சிறுத்தை பத்தி கொஞ்சம் பேசின அறிந்து அவர்கள் ராத்திரி தூங்க மாட்டார். ஐட்டம் என்று சொல்றது அவங்க ஹயாத்திலும் கேட்டிருக்க மாட்டாரு கண்டிருக்க மாட்டாரு. ஆமா தம்பி நாளைக்கு நாளைக்கும் ஹயாத்திருந்து கண்டா கேளுங்க அவங்க அந்த பையனை பார்க்கறது இல்லையா பார்க்கக்கூடிய அளவுக்கு வயசும் பரையில இல்ல. அதே போல இப்ப வந்து ஒரு உண்மை அறிவுகள் அல்லாஹு தஆலாவுடைய அந்தரங்கமான அறிவு பலதுண்டு எல்லாம் காணக்கூடிய சக்தியும் பவரும் உண்மையிலே நமக்கு இல்லை. இல்லாமல் இருந்தாலும் இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய உண்மை ஒரு அடிமை அல்லாஹ்வுடைய உண்மையான ஒரு ஆண்கருத்துமாரி நாம அன்போட உள்ள அன்பு நிறைந்த கண்ணை கொண்டு பார்ப்பார்களே ஆனால் எக்காலமும் அவைகள் வலி சருக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியை கொண்டு நம்மை அறிவித்துள்ளது. அந்த ஹதீஸ் நம்ம அஸ்ரார் வாசல் நிலையம் எடுத்து போட்டிருக்கேன் யோசிக்க அல்லவா எப்படி சொல்ல வருங்களா. ஒரு மனிதன் உண்மையான அல்லாஹ்வுடைய உண்மையான ஒரு அடிமை அதாவது ஒரு ஆங்கரத்தமான சொல்லக்கூடிய உண்மையான ஒரு அடிமையிடம் உண்மையான உள்ளோட அன்பு நிறைந்த கண்ணை கொண்ட அவர்களை பார்ப்பார்களேயானால் எக்காலமும் அந்த அவைகள் வழிகட்டு போக மாட்டார்கள். சொல்ல பழங்கதாமி நீ பயமுறை கேட்டா நீ கவனிக்க இல்லாது குத்து விநாயகம் பகதாது ஷெரீஃபுக்கு வரும் என்று ஹஜாமுதீன் சித்தி அவர்களை பகதாதில் இருந்தும் அஜ்மீர் ஷெரீஃபுக்கு அனுப்பும் போது ஒரு வாக்கு வேண்டியிருந்தாங்க நான் சொல்லி காட்டியல்லவா. இப்ப இந்த இடத்துல அந்த பேச்சு வர வேண்டியது உண்டு. ஹாஜா நீ போ நான் ஒரு காலம் வந்து உன்னை பார்க்கிறேன். அதுக்கு பிறகு ஹஜாமுதீன் சித்தி அவர்களுக்கு யாவும் பகலும் அதே எண்ணும் ஒத்துக்குநாயகம் வரும் என்று சொன்னாலே
நாம இந்த கஷ்டத்துக்குள்ளே தான் இவ்வளவு பாடுபட்டும் ஒரு நாளாவது வந்து நம்ம பார்க்கறதுக்குரிய நேரம் வாழ்க்கையிலே எப்ப வரும் என்றுள்ள அவங்களோட உரிமையிலே எதை சிந்திச்சாலும் பொதுக்கு அவன் வர முடியும் என்று வர இல்லை என்றுள்ள நினைப்பு வரும். அப்போ அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஒரு அறிவித்தல் நான் இந்த நாள் இத்தனை மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்து சேர்றது நீ யாருக்கும் மாருக்கும் சொல்லிடாத சரி என்று காத்துக்கிட்டு இருந்து வந்தேன் வைங்களே வந்து பிறக்கும்போது இங்கே ஜனாதிபதி வந்தால் இல்லாத கூட்டம் அந்த கூட்டம் இந்து முஸ்லீம் பேரது இல்லாமல் எல்லாரும் வந்து கும்பலா போச்சு ஆயுக்குமாருக்கும் ஆயுக்காது சொன்ன பேச்சுக்கு எவ்வளோ மரியாதை செஞ்சிருக்குது அவங்க பார்த்தாங்கல்ல அப்ப அவங்களுக்கு விளங்கி போச்சு தான் செய்தது தப்புன்னு தெரியாமல் இல்லை அப்ப சொன்னாங்கள நாயகமே நான் செய்தது தப்பு வாஸ்தவம் அதுக்கு என்ன தெரிஞ்சு பண்ணுமெண்டா நான் செய்யாது பகவான் செய்தியில் என்று நாம் வர முன்பதாக 3 மாத காலம் நாம் பகவான் செய்தியிலே தங்கி அவிடம் இருந்துள்ள அனுமதியோடையதானே நான் இந்தியாவுக்கு வந்தது நான் அவ்விடம் தங்கி இருக்கும்போது முத்துவிநாயகன் சொல்ல கேட்டிருக்குது என்னை நேரிலே கண்டவன் நேரக மாறாமண்டு இது கேட்டதுனாலே நான் ஒரு நாள் தப்பு செய்தாலும் இந்த கூலிக்கக்கூடிய அத்தனை ஜனமும் தராமத்தாகட்டும் என்று நான் நினைத்ததும் நான் அவைகளுக்கு அறிவித்ததும் வாஸ்தவம் அதுக்கு அந்த அவ்வளவு மக்களும் தராமத்தெடுத்து நான் ஒரு நாள் தப்பாளியாக எவ்வளவு உத்தம் வேணுமென்றால் நான் ஏற்றுக்கொள்ள என்று சொன்னார்களாம். அதே போல உத்துவிநாயகன் சொன்னதும் வாஸ்தவம் தான். அது நம்ம இப்ப மேல் சொல்லப்பட்ட இந்த ஹரிசுடைய அடிப்படையிலும் அவங்களுடைய தூக அனுபவத்தை கொண்டு தான் அவங்க சொல்லி இருந்தது. வந்து கண்டுகிட்டு ஓடினவருக்கு அந்த பார்வைக்குள்ள அத்தாகாது. மெஹ்தீன் கண்டவனுக்கு தேகமாகாமண்டு அவங்க சொல்லி இருப்பார்கள் பார்த்தவும் தான். அதே போல உண்மையான ஒரு அடிமை அல்லாஹ்வுடைய உண்மையான ஒரு அங்கத்தமாரே அன்பு நிறைந்த உள்ள அன்போடு உள்ள மகப்பத்தோடு உள்ள கருணை கொண்டு யாரு பார்த்தாலும் அவன் நிற்காலும் வழி செலுக்க மாட்டான். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இதாலும் நிச்சயமா கடைசி நேரம் அவன் அவங்க மாறி ஆகும். அதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அறிவித்தலுக்கு எதுவும் தப்பு வராது என்றுள்ளது நிச்சயம். அதை பத்தி இப்ப நாம அதோட பவர் எவ்வளவு தூரம் இருக்குது என்றுள்ளது சொல்லிக்காட்ட விரும்பவில்லை. இருந்தாலும் அறிவுகள் நமக்கு ஒரு அளவு விளங்காத வகைகள் இல்லாமல் இல்ல. இருந்தாலும் கூட எந்த துறையிலையும் எந்த பாதையிலையும் ஒரு உண்மையான பாதை காட்டி கொடுக்கக்கூடிய ஒருவன் வழியாக அல்லாமல் யாரும் உண்மை கண்டதான ஒரு இஸ்லாமிய சரித்திர வரலாறுல யாருக்கும் காமிக்க முடியாது. ஹரபி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வந்தார்கள், இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வந்தது, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பாதையிலே வந்தது, இமாம் ஹம்பலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன வழியிலே வந்தது, இப்படி நம்ம அகில உலகம் எந்த கொண்டதும் இமாம் ஹனபி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபிகுல் அக்பர் என்கிற கிதாபு, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முஒத்தா என்கிற கிதாபு, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மு என்கிற கிதாபு, இமாம் ஹம்பலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முசன்னது, இந்த 4 கிதாபு எல்லா மதத்திலும் எல்லா விஞ்ஞானிகளும் ஞானிகளும் ஏகமுகமாக சம்மதித்த
இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தாங்கிற கிதாபு 30,000 ஹதீஸ் உள்கொண்ட ஒரு கிதாபு. ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்முங்கிற கிதாபு ஹதீஸுடைய எண்ணம் காரணையில 2,000 தாள் உள்கொண்ட ஒரு கிதாபு. முசன்னத் இன்னைக்கும் அடிச்சு முடியலையாம். ஹனஃபி ரலியல்லாஹுடைய ஃபிஸுல் அக்பர் அவ்வளவு பெரும் கித்தாவாக அதில் உள்கொண்ட ஆக மொத்தம் 18 ஹதீஸை கொண்டாதான் இவ்வளவு பத்துவாகும் என்று சரித்திர வரலாறு கூறுது. 4,000 ஹதீஸ் மற்றும் ஹதீஸ் இங்கே அவங்க ஹதீஸ் பாடம் மற்றும் ஓதி பாடமாக்கி இருக்கிறார். 4,000 இவைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேர்வழியிலேதான் அவைகளும் உண்மை கண்டதும் காட்டி கொடுத்ததும் அதுக்கு எந்த விதமான ஒரு ஆனால் அவங்களுடைய தெளிவான புத்தியும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையும் அவைகளுக்கு இல்லாமல் இல்லை. மேலே வந்து பின்னுக்கு உலகம் போற்றக்கூடிய பெரியார்கள் என்று சொல்லக்கூடிய ஒசாதி ரலியல்லாஹுடைய கிதாபை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்றும் அகில உலகம் ஐயா எந்த ஆசிக்குது என்று கேட்டாங்களாம். கராமத்தா உனக்கு புரியும் என்று கேட்டபோது ரொம்ப இகழாக யார் நாயகமே கராமத்து கேட்குது, கிராமத்து எனக்கு இருந்துக்கு கிராமத்து கிராமத்துன்னு சொல்லக்கூடிய அல்லாவுடைய ஆதரவு அல்லா ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு அல்லா கொடுத்துக்கொள்ள எனக்கு கிராமத்துக்கு கொண்டு எந்த ரேட்டும் இல்லை. நான் உங்கள்கிட்டே வரக்கூடியது வந்தது அல்லாவுடைய உண்மையான அறிவு கல்வி உங்களில் இருக்குது என்றுள்ள பரபோத்தியம் எனக்கு உண்டானதால் அந்த அறிவை படிக்க பயன்படுத்ததான் நான் வந்திருக்குது. எனக்கு கிராமத்தை கொண்டு எந்த விதமான ஆசையும் இல்லை, வேட்டவும் இல்லை என்று சொன்னாங்களாம். அதே போல அல்லாஹ் கிராமத்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தே ஆகும். அல்லாஹுடைய அருமையை அல்லாஹும் ஆதரிக்கும் போது எவராலும் அதை தடுக்க முடியாது. அவைகள் கிராமத்துக்கு ஆசைப்படும் போது அது சிறுக்காய் வாழ்றதே அல்லாமல் கிராமத்தாகாது. எனக்கு இன்னொரு கிராமத்து வேணும் என்று நான் தேடும் போது அது எப்படி ஆகும் அது? அதனால் உண்மை பரிபூர்ணமாக தெரிந்தவர் ஆராயிருந்தாலும் அவைகள் கிராமத்து கொண்டு எக்காலும் ஆசைப்பட மாட்டார்கள். அவனுடைய உண்மை அருமை என்று அவன் எந்த கொள்ளும் போது அவனுடைய அருமைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அன்பும் பாசமும் ஆதரவும் இல்லாமலும் போகாது. நேற்று முந்தைய வாயு சாஸ்திராவில் அருமையிலே வாயிச்சிருக்கலாம். அதே போல அல்லாஹ்வுடைய உண்மையாளர்கள் அவுலியாக்கள் ஒளிமார்கள் என்று சொல்லக்கூடியவங்களை யாராவது குற்றம் பேசும்போது அவன் அதை உச்சரிக்கத்தான் செய்யும். அதுக்காக இவைகள் வெறுக்கவோ சந்தோஷப்படவோ ரெண்டும் செய்ய மாட்டாரு. அது அல்லாஹு தாலா எந்த கொள்ளவும் மாட்டாது. அதுக்குண்டான பகர் ரப்பில் ஆமி அது இன்னைக்கு நாளைக்கு என்று உள்ளதில்லை, இது அடுத்த வருஷத்துக்கு என்று உள்ளதில்லை. அல்லாஹ் எப்ப நினைக்கிறதோ அது சீலாக்களுக்கு உடனடியாக காட்டுறது, சீலாக்களுக்கு கொஞ்சம் சுணங்கி காட்டுறது, காட்டாமல் யாரையும் விட்டதில்லை, காட்டாமல் காணாமல் யாரும் போக போறதில்லை. அல்லாஹ்வுடைய நீதி பாலிக்கும் போது அல்லாஹ்வுடைய நீதி அல்லாஹ் பாலிக்கத்தான் செய்யும். அதனால் அதை பத்தி நம்ம பேசி நேரத்தை இப்ப கழிக்க வேணும் என்று ஆசைப்பட்டதில்லை. நம்ம இன்னைக்கு மகிழ்வு கொஞ்சம் அழைப்பு சொல்வோம். 10 நிமிஷம் அவருக்கு சுழங்கித்தான் தொழுகியிருக்கேன் உள்ள எண்ணம் வாங்கி சொல்லக்கூடிய நேரம் கையிலே அட்டை ஒன்று எடுத்து லெக்கத்தில் எழுத வேண்டியிருப்பதனாலே
எழுந்தது நிப்பாட்டு நேரம் தெரியாமல் போயிடும். அதுக்காக அதை வைக்க முடியாமல் அதில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது கூடுதலாக நேரம் நிறுத்தியிருக்கும் என்று நம்புது. முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் நம்மை சமூகக்கடையில் உள்ள குறுகிய நேரம் அப்படி இருப்பதனால அந்த நேரத்தை நாம வீணாக்க கூடாது. அப்ப அதே நேரத்தில் நாம நேரத்தை எழுதியும் வாயிச்சும் வந்த விஷயங்கள் எப்படி என்று கேட்டால், ஆவிதிகள் நெற்றி மண்ணில் வைத்து தொழுவார்கள், ஆவிதிகள் நெற்றி மண்ணில் வைப்பதுடன் அவங்களுடைய பற்றி சொல்லும் வைப்பதுடன் தான் என்பதற்கு அவர் என்றிருப்பதாயிருக்கும் ஆய்வியங்களுடைய சுஜூதம் அத்தையாத்து முதலியவர் என்று அறிவதெல்லாம் உபயோகம் அவர்களுக்கு செய்த அந்த பயானிலே நாம் நேற்று தான் அதனுடைய ஒத்து பார்த்தது. அப்ப சாதாரண ஆபிதங்கள் தொழுகையிலே வந்து ருக்குழு சுஜூது என்று சொல்லும் போது நம்ம தொழுகையுடையதும் பொதுவுடைய அந்தரங்கம் கொண்டு பேசக்கூடியதாக இன்னும் அந்த சப்ஜெக்டுக்கு மாற இல்லை. அதிலே இப்ப இந்த நேரத்தில் இது வந்ததால முதலாவது பொதுவை பற்றி ஒரு ரெண்டு பேச்சியதோ நம்ம பேசக்கூடியதிலே பொது என்று சொல்லும் போது 6 பதவை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு விஷயம் பொது சுன்னத் இவ்வளவு அதிலே சொல்ல முடியாது. 5 சர்த்தாலையும் 6 பதவாலையும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வஸ்து பொதுங்கிறது. முதலாவது நீயத்து. நீயத்து நீயத்து என்று சொல்லும் போது எல்லா வணக்கமும் கருத்தில் நின்றும் நீயத்து என்றுள்ளது பொதுப்படையாக தமிழ் பேச்சுக்கு கருத்து என்று நாம் சொல்ல முடியும். அப்ப கருத்து முதலாவது கருத்து போதுதான் தொழுகையுடைய பதிலை இறக்கிறதுக்காக இந்த முகத்தை கழுகிறது என்றுள்ளதான நீயத்து. அப்ப இந்த முகத்திலே வந்து மூக்கு கண் காது வாய் எல்லாம் அடங்கப்பட்ட ஒரு 3-4 அவயவங்கள் ஒன்றாக அடங்கக்கூடிய ஒரு இடம் முகம். தண்ணீரை கொண்டு முகத்தை கழுவும் போது ஆரிவியங்கள் குவியத்தில் இஸ்லாம் தொழிலுடைய சமுதாயம் சொல்லுவாரு, இந்த தண்ணி அல்லாஹ்வுடைய அஸ்மா சிபாத்திலே உள்ள ஏதாச்சும் உன்னுடைய மதகர்களாக மதகரன் எட்டு வழங்காது. அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவார் மஞ்சள் எனக்கு சொல்லும். அதுக்கா மதகரன் உள்ளது. அப்ப சிபத்து என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய சிபத்திலே ஹயாத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சிபத்து ஹயாத்து ஏதாவது உதவுது செம்ம வசதி கெதாம் என்று சொல்லும் போது ஹயாத்து என்று சொல்லக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடிய சுபத்துடைய வெளிப்படும் தரமாக வெளிப்பாடாகத்தான் தண்ணி வைக்கப்பட்டுள்ளது. அப்ப அதுக்கு தொழிலுடைய சமுதாயம் விளக்கம் கொடுப்பாம், ஹயாத்து என்னும் சுபத்துடைய மகராகிய இந்த தண்ணீரை கொண்டு துன்யாவை பார்க்கக்கூடிய துன்யா என்று காணக்கூடிய இரண்டு கண்ணையும் துன்யாவை பார்க்கக்கூடிய கண்ணையும் துன்யாவை பார்க்கக்கூடிய மூக்கையும் கேட்கக்கூடிய காதையும் பேசக்கூடிய வாயையும் நான் அல்லாஹ்வுடைய வாழ்த்துக்கு திருப்புவதற்காக வேண்டி நான் கழுகிறேன் என்றுள்ள நீயத்தோடையதான் ஆரிவியங்களுடைய நீயத்து இதுவா இருக்கும். அப்ப செட்டு ஒரு மணி நேரத்தில் சொன்னா விளங்குமா? மஜிது விளங்காது. ஒண்ணு கூட
இந்த தண்ணீர் வந்து அல்லாஹ்வுடைய ஹயாத் என்னும் சுபத்துடைய மலஹது. ஹயாத் என்னும் சுபத்து வெளியாகும் இடம் என்று சொல்லப்படும் அதுக்கு. அப்ப அந்த தண்ணீரை கொண்டு முகம் கழுவும் போது அல்லாஹ்வுடைய ஹயாத் என்னும் சுபத்துடைய மலஹராகிய இந்த தண்ணீரை கொண்டு ஞானந்தும் நீ என்றும் உள்ள இந்த துன்யா ஞானத்தும் நீ என்றும் காணக்கூடிய கண்ணையும் கேட்கக்கூடிய காதையும் மணக்கக்கூடிய மூக்கையும் பேசக்கூடிய வாயையும் நான் சுத்தம் பண்ணது அல்லாஹ்வுடைய உலகத்துக்கு உலகானியத்துக்கு தொழிலுக்கு திருப்புவதற்காக வேண்டி என்றுள்ள நீயத்தோடேதான் அறிவிங்கள் சாலிக்கியங்களுடைய, அதாவது சாலிக்கியங்கள் சுருக்கமாக முடிஞ்ச ஒரு பேச்சு. சாலிக்கியங்கள் சாலிக்கியங்கள் சொல்றது சுருக்குடைய அகலுகாது என்று சொல்லப்படும். அதை வித்தித்தான் இவைகள் நம்ம அல்லவல் அறிவுகள் சொல்லுவாங்க. செல் செபீதம் சாரபீகி செய்யுது சாதாத்தி சிறு செல் செபீதம் துசுகவில் ஆலாத்திக சில் சாலசாத்தி செல் நீ கோர்த்து கோர்த்து புடி செபீதம் ஒரு பாதை சாரவீகி செய்யுது சாதாத்தி சிறு அந்த பாதையிலே நடந்திருக்குது நடந்து கொண்டு போனது அகில உலக நேதாவாகிய தலைவராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையிலே நீரும் கொழுகி விடு. செல் செபீலம் சாரபீஹி செய்யுது சாதாத்தி சிறு செல் செபீலம் துசுகவில் ஆலாத்திகத்தில் சாலதால் செல் நீ அந்த சங்கிலியிலே கொண்டு போய் உன்னுடைய சங்கிலியை போர்த்து விடி. அதில் நின்றும் நீ கோர்த்து பிடிக்கப்பட்டால் உனக்கு குடிப்பிக்கப்படும். அந்த உண்மையான ஆலாத்தை கொண்டு, அதாவது அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் காண்பிப்பதை கொண்டு உன்னை குடிப்பிக்கப்படும். அப்படி உனக்கு குடிப்பிக்கப்பட்டால் அந்த சங்கிலியிலே உன்னுடைய சங்கிலியே கோர்க்கப்பட்டவனாகும் போல நீ ஆய்விடுவாய் என்று சுட்டி காட்டியது. இதை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாதையிலே அந்த இத்திபாவும்படி துயர்ச்சியும்படி நபி அவர்களிலிருந்து அலிஹல்லுக்கு பகர்ந்து அவைகளிலிருந்து ஹசன் ஹுசைனுக்கு பகர்ந்து அவைகளிலிருந்து ஜபர் சாதுக் அவர்களுக்கு பகர்ந்து இப்படி வலி வலியாக அந்த சங்கிலி அறுந்து போகாமல் கோர்த்து கொண்டு வந்த அந்த உண்மையான சங்கிலியை நீனும் கோர்த்து புரி. இதுதான் செய்து சாதாத்து. அகில உலக மக்களுக்கு தலைவராகிய செய்து சாதாத்து சாதாத்தியங்களுடைய தலைவர் பூங்கவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததும் கொண்டு வந்ததும் பாதுகாப்பா. அப்ப நபியுல்லாஹுடைய வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் நீ தொடர்ந்து ஆழ்வாய். பொண்ணை கொண்டு மாத்திர நீ தொடர்ந்ததை கொண்டு நீ துயர்ச்சி பெற்றவன் ஆகாது. நபியுல்லாஹுடைய கோணாதிசிகளிலேயும் ஹால் அகவாள்களிலேயும் பேச்சு மூச்சுகளையும் எல்லாத்தையும் நீ பின்பற்ற வேணும். அப்பத்தான் நீ நிரப்பமான உண்மையாளியாய் மாறுவன். அதே போல எல்லாத்தையும் கொண்டு பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு உண்மையிடம் நீனும் அந்த சங்கிலியில கோர்த்து விடுவாப்பா. அந்த சங்கிலி அறந்து போகாது. அறிவிங்கள் அதுக்கு அபுலுல் மத்தின் என்று ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அறந்து போகாத வள்ளி என்று கருத்து. அப்ப அப்படி இல்ல நீட்டு பேசுறதுக்கு தோது இல்ல. இருந்தாலும் அதே போல அப்ப அந்த பாதையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவைகளுக்கு இந்த ஒழுங்கு கொடுக்கப்பட்டது நம்மிலே உள்ள அவகுணங்கள் நீக்கி துர்க்குணங்கள் போக்கி நல்குணங்கள் அமைக்கத்தான். தொழுகையும் அதேதான், ஒழுவும் அதுதான். அப்ப ஹயாத் என்னும் சுபத்துடைய மலகராகிய இந்த தண்ணீரை கொண்டு இந்த ஞானி என்றுள்ள வேற்றுமைகள் பார்த்து கொண்டு சுமையக்கூடிய பார்க்கக்கூடிய கண்ணையும் மணக்கக்கூடிய மூக்கையும் பேசக்கூடிய வாயையும் கேட்க உயத்தை கழுகி கொண்டு மூணு விழுத்தம் கொண்டு வருவது சுன்னத்து என்று வைப்போம். அவயவங்களை கொஞ்சம் கூட்டி கழுவுவதும் சுன்னத்துண்டு. பரலான ஏதும் திசைகள் விடப்பட்டு போனாலும் அதுகளை கண்டு நடக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஏற்றி கழுவும் போது சுன்னத்து ஒரு பக்கம் ஏதும் பதிலே குறை இருந்தால் அதுவும் பூர்த்தி பண்ணும் என்பதாக அந்த நீயத்தோட அடுத்தபடி கையை கழுவான். அதாவது எண்ணெயும் கெசரத்திலே சுரம் செய்யும். அதாவது பலதென்று கண்டுகொண்டு வேலை செய்யக்கூடிய இந்த கையையும் மேல் சொல்லப்பட்ட ஹயாத்தனும் சுபத்துடைய இந்த மலகராகிய தண்ணீரை கொண்டு இந்த பலதை ஓடியாடி கொண்டு பலரை செய்து கொண்டிருக்கக்கூடிய கையை ஒன்றுக்கு திருப்புவதற்காக நான் இந்த தண்ணீரை கொண்டும் சுத்தம் பண்ணுது. ஒன்று கூட சொன்னால் தான் வழங்கும் போல எப்படி என்று கேட்டால் இந்த கை என்று சொல்லக்கூடியது எந்த நேரமும் கெசரத்தில் அதாவது பலதிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கையாயிருக்கும். ஆகையால் மேல் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய ஹயாத்தனும் சுபத்துடைய சுபத்து வலியாகும் இடமாகிய இந்த தண்ணீரை கொண்டு ஹயாத்தனும் சுபத்துடைய வலிவுதான் தண்ணி. அந்த தண்ணீரை கொண்டு இந்த பல வேலைகளாக செய்யக்கூடிய இந்த கையை ஏக வேலையாக செய்யக்கூடிய எல்லாம் ஹக்காகவும் அக்குறை வேலையாகவும் தீர்ப்புவதற்காக இந்த கையை நான் சுத்தம் பண்ணுது என்ற நாட்டத்தோட கையையும் கழுக வேணும். ஒரு உத்தேசம் இது என்ன யோசிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு அவ்வளவு இல்லை. வழங்காட்டியும் வழங்க வேணும் என்றாய்க்கக்கூடியவங்க அல்லாமல் ஒன்று கூட என்னேதும் நாம பல சிந்தனையிலே பலதென்று கண்டுகொண்டு பலரை செய்து கொண்டு பலரை பேசிக்கொண்டு உள்ளது வாஸ்தவம் நம்ம உள்ள நம்ம நெஞ்சு அதுக்கு எல்லாத்துக்கும் சாக்கி சொல்லுவான். நான் இதுவரைக்கும் பிரிஞ்ச என்னென்னலாம் வேலை செய்யறது என்று சிந்திக்கும்போது அவனுக்காகவும் இவளுக்காகவும் இவனுக்காகவும் முன்னோர்களுக்காகவும் பின்னோர்களுக்காகவும் தான் செய்த வேலை என்று வரும்போது பலருக்காகத்தான் செய்யுது. செய்யறதுல ஏதும் தப்பில்லை. அது இந்த நியத்திலே வரும்போது அதுகளெல்லாம் ஹக்குடைய ஹக்குடைய வணக்கமாக மாறும். இப்பொழுது நம்முடைய செயலாக மாறுவது எந்நேரமும் சாலிக்கியங்களிடத்தில் அது இல்லாமல் போகாது. ஹக்குடைய செய்கை ஹக்குடைய வேலை என்று காணும்போது அது அத்தனை முசாதவாகவும் அக்குடைய ஏக வணக்கமாகவும் அதுகள் மாறப்படும். இதுதான் நீயத்திலே உள்ள டிஃபரன்ஸ் வித்தியாசம் என்று சொல்லது. மாணிக்க வியாபாரியுடைய ஆதாயம் அந்த லாபம் பல இலக்காரனுக்கோ சீனி வியாபாரிக்கோ எட்டு கணக்க முடியாது. பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பொறுமதி உள்ள கல்லிலே இருந்து கிடைக்கும் போது லட்சக்கணக்கிலே கிடைக்கும். பத்து ரூபாய் சாமானிலே எவ்வளவு கொள்ள அடிச்சாலும் 4 ரூபாய் ஆதாயம் இருப்பான். கணக்கும் படி 1 ரூபாய் தான் 10 பைசா வேண்டி கிடைச்சா கிடைக்கணும். இது நம்ம கொள்ள லாபம் எடுத்தால் 3-4 ரூபாய் எடுப்பாங்க. மாணிக்க வியாபாரம் அப்படி அல்ல. அது பல்லாயிரக்கணக்கான விலை உள்ள சாமான்கள்
அதில் கிடைக்கக்கூடியதும் அதே மாதிரி ஆயிருக்குமே. அந்த மேல உயர்ந்த வியாபாரம் அவன் படிச்சிருப்பதால் அவனுக்கு அதிக லாபம் கிடைப்பது உண்டு வராமப்பட்டு புண்ணியம் இல்லை. அவனுடைய அந்த வியாபார டிகிரி மாறி போகும்போது அவனுடைய ஆதாய டிகிரி மாறத்தான் செய்யும். அவங்க அவங்களுடைய வேலைக்கு தக்கவாறு பயனடையும் என்று அல்லாவே சொல்லி காட்டுது. அதே போல உள்ளதில் நம்ம நாமளும் ஒரு நல்ல வியாபாரி, மாணிக்க வியாபாரியோ அல்லது தங்க வியாபாரியோ அதுக்கு மேலே உள்ள வியாபாரமோ இருந்தால் நாம பார்த்து பிடிச்சு கொள்ள இல்லாமல் அடுத்தவன் செய்யக்கூடியதிலே பொறாமைப்படுவது அது ஒரு முறை இல்லை, நீதி அல்ல. ஆனால் அதே போல அவைகளுடைய நீயத்து சரியான முறையிலே கேட்டும் கண்டும் படித்து அதை நிதானமாக நிலைநாட்ட முடியும் போது அதுகளிலே எல்லா வணக்கத்திலேயும் டிகிரியிலே ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் உண்டு என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்த வழக்கத்தில் சூரியத்தில் அறிக்கை போல உள்ள கிட்டாபுகள் அந்த விவரத்தை எழுதியும் இருக்கிறது. குறுகிய காலம் ஆளுகளுக்கு ஆளுக்கு பூஜைப்பட்டு போனால் அவர்களை தெரியாமல் போய் மாஞ்சு போகாட்டி போனாலும் ஆளுக்கு மேலே மூடப்படும் போது வெளியிலே காண முடியாமல் உள்ள பல விஷயங்கள் ஆளுக்கு நீக்கும் போது அது நல்ல சுருக்கமாக காணக்கூடும். கண்டு கொண்டு அதை பாவனைக்கும் விற்பனைக்கும் தேவைகளுக்கு உதவக்கூடிய மாதிரி பல சாமான்களும் கிடைத்தது வழக்கம் உண்டு, சரித்திரம் உண்டு. அதே போல அவைகளுடைய அறிவுக்கு தகுந்தவாறு அவைகள் பலனடையும். அறிவளவில் உள்ள பொருள் அறிவு படிப்பு தான் அதனுடைய சம்பாத்திய பொருள். அறிய அவைகளுடைய லாபம் நிச்சயமாக அவங்களுடைய கூலி அவங்களுடைய வரிசை கூடிக்கிட்டே வரும். அதே போல தங்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு அறிவை வளர்த்தி அறிவு அறிவாக வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என்று ஒன்று கூட சொல்ல வேண்டி இருக்கிறது. பின் பாக்கி பகுதிகள் இருக்குது. அம்மா ஆயுதான் நாளைக்கு முடிஞ்ச அதை நம்ம பேசுவோம். இப்ப பேசிய சப்ஜெக்டை கொண்டு இப்ப இன்னைக்கு நீயத்து முகம் கையும் சேர்த்து பேசியாச்சு. வெட்டந்து செட்டந்து பாப்பா சொல்லக்கூடிய பேரு சொல்ல முடியாட்டி போனாலும் நம்ம அறபோதி பழக்கம் இல்லாம இருப்பதனால பேருகள் வர கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதோட சார அம்சங்கள் பொருள்கள் வழங்கத்தான் செய்யும். உண்மையான